பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம், எட்டாவதுக்கும் பப்ளிக் எக்ஸாம், பத்துக்கும் பப்ளிக் எக்ஸாம், படிக்க கூடாதுரா அவ்வளவுதான். துரோணாச்சாரி என்று ஒருத்தர் இருந்தான், அதே வர்ணாசிரம கொள்கையை தான் கொண்டு வருகிறார்கள். ஏகலைவன் ஒருத்தர் இருந்தாங்க, ஏகலைவன் ஒருத்தர் இருந்தான். துரோணாச்சாரின்னு ஒரு ராஜா என்ன பண்ணுவான்னா, வில் அம்பு விடுறவங்களை வந்து உயர்ஜாதியினருக்கு தான் எப்படி அம்பு விடணும்னு சொல்லி கொடுப்பான். அப்ப அந்த துரோணாச்சாரி சொல்லி கொடுக்கும் போது பக்கத்துல ஏகலைவன் ஒருத்தன் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருந்தான். எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு கேட்டான். துரோணாச்சாரிட்ட கேக்குறான், ஐயா எனக்கு சொல்லித்தாங்க. அட சூத்திர பையா, உனக்கெல்லாம் சொல்லி தருமா, ஒப்படா ஓரமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப போய் நின்னுட்டாரு. இவனுங்களும் நல்லா நெய்யும் வெண்ணையும் தின்னுட்டு, யாரு இதே ஆதிக்க ஜாதியினர் இல்ல பாப்பா பசங்க, என்ன நல்ல நெய்யை வெண்ணையை தின்னுட்டு எங்க அடிக்கிறானு, குறிய மாத்தி மாத்தி அடிக்கிறானு அடிக்கிறான். இவன் நின்றுகிட்டே பாக்குறான், யாரு ஏகலை நின்றுகிட்டே பாக்குறான். ஒரு நாள் போய் சொல்றான், நான் வேணா அடிச்சு காட்டவா அப்படின்னு. நின்றுகிட்டே பார்த்தே கத்துக்கிறான், பார்த்தே கத்துக்கிறான், நான் வேணா அடிச்சு காட்டவா அப்படின்னு. சரி அடி அப்படின்னு அடிச்சு குறி வச்சுருக்கிறான் துரோணாச்சா. இவன் ஏகலைவர் அடிச்சு அடிக்கிறான், இவ்வளோ காலம் டைரக்டா பயிற்சி எடுத்தானுங்கல்ல, அவனுங்களெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு அக்யூரட்டா அடிக்கிறான். இது கூட இதுல பியூட்டி இல்லைங்க, ஏன்னா மறுக்கப்படுறவன் திறமசாலியா இருப்பான். அதனாலதான் நம்ம எல்லாம் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறோம். என்ன கேக்குறான் தெரியுமா, எனக்கு குருதட்சணை வேண்டும் என்று சொல்றான். யாரு துரோணாச்சாரி குருதட்சணை கேட்கிறான். அவன் என்ன சொல்றான், நம்மளை இப்படி தானே கத்துக்கிட்டோம், இவரை பார்த்து தானே கத்துக்கிட்டோம், குருதட்சணை தர்றேன், எனக்கு குருதட்சணையாக உன்னுடைய கட்டை விரல் வேண்டும் என்று சொல்கிறான். என்ன வேணுமா, கட்டவரில் என்ன இழுத்தடிக்க முடியுமா? அதே வர்ணாசிரமம் தான் இன்றைக்கும் இருக்கிற. நீ ஏன் அஞ்சாவது படிக்க கூட, அஞ்சாவதுல உனக்கு ஏன் பப்ளிக் எக்ஸாம், எட்டாவதுல உனக்கு ஏன் பப்ளிக் எக்ஸாம், பத்தாவதுல உனக்கு ஏன் பப்ளிக் எக்ஸாம், பதினொன்னுல பப்ளிக் எக்ஸாம், பன்னெண்டுல பப்ளிக் எக்ஸாம், அதையும் தாண்டி நீ வந்துட்டியா, தூக்கி போடுற நீட்ட. ஒருத்தன் டாக்டர் ஆகக்கூடாது, ஒருத்தன் இன்ஜினியர் ஆகக்கூடாது. அதே துரோணாச்சாரியின் வம்சத்தில் பிறந்த அதே பார்ப்பன பணியா கூட்டங்கள் தான் வர்ணாசிரமத்தை இந்த நாட்டில் புகுத்தி வைத்து படிக்கிறவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து. உன்னை கேட்காம வில்லம்பு வித்தையை கத்துக்கிட்டானா, அவன் கட்டவிரலை வெட்டு என்று சொல்லக்கூடிய பணியா கூட்டங்கள் நிறைந்திருந்து நம்முடைய உரிமைகளை நசுக்கி தேசிய இனங்களை அழித்து காஷ்மீரை சுடுகாடாக மாற்றி தமிழ்நாடை துண்டாட துணிந்து அஞ்சு ஆறு எட்டு பத்து பன்னெண்டிலே பப்ளிக் எக்ஸாமுகள் நீட்டு.